இந்தியாவும் சீனாவும் கிழக்கு லடாக்கின் பாங்காங்சோ ஏரியில் இருந்து தங்கள் படைகளை வாபஸ் பெற தொடங்கியுள்ளன. பீரங்கிகள் உள்ளிட்ட போர் தளவாடங்கள் பின்னோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நீண்ட காலமாக எல்லையில் மோதல் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் கிழக்கு லடாக் பகுதியில் சீனா திடீர் என ராணுவத்தை குவித்தது. அந்த பகுதிக்குள் சீன ராணுவம் ஊடுருவ முயற்சிகளும் ஈடுபட்டது. லடாக் எல்லையில் பாங்காங்சோ ஏரி பகுதியில் சீன வீரர்கள் அத்துமீறி நுழைய முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளும் மோதலும் ஏற்பட்டன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் உயிரிழந்தனர். இதனால் எல்லையில் மேலும் பதற்றம் அதிகரித்தது. குறிப்பாக பாங்காங் ஏரி, கல்வான் பள்ளத்தாக்கு, டெம்சோக் பகுதிகளிலும் பதற்றம் அதிகரித்தது. இதையடுத்து இரண்டு நாட்டு ராணுவ அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். ஆனால் அதில் உடன்பாடு எட்டப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் இரண்டு நாடுகளின் கமாண்டர்கள் மட்டத்திலான 9வது சுற்று பேச்சுவார்த்தை கடந்த மாதம் இறுதியில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு கிடைத்துள்ளது. அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி லடாக் எல்லையில் இருக்கும் பாங்காங்சோ ஏரி பகுதியில் இந்தியா மற்றும் சீனா படைகளையும் விலக்கும் நடவடிக்கை இன்று தொடங்கியுள்ளது. எனவே எல்லையில் படிப்படியாக அமைதி திரும்பக்கூடிய சூழலும் உருவாகியுள்ளது. பாங்காங் ஏரியின் வடக்கு மற்றும் தெற்கு கரை பகுதியில் இருக்கும் இரண்டு நாட்டு படையினரும் விலக தொடங்கியுள்ளதாக சீன பாதுகாப்பு துறையின் செய்தி தொடர்பாளர் உறுதி செய்துள்ளார். அதே நேரம் ஒரே நாளில் இது நடந்துவிடாது. சற்று காலம் பிடிக்கும் நடைமுறையாகும். ஒவ்வொரு கட்டத்திலும் படைகள் வாபஸ் பெறுவது கண்காணிக்கப்பட்டு சரிபார்க்கப்படும். இந்த நிலையில் படைகள் வாபஸ் பெறும் தகவலை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று ராஜ்யசபாவில் உறுதிப்படுத்தினார். அதே நேரம் பாங்காங் ஏரியின் வடக்கில் இருக்கும் ஃபிங்கர் 6 பகுதியில் சீன ராணுவம் தொடர்ந்து நிற்கும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அதே போல ஃபிங்கர் 3 பகுதியில் இந்தியா தன்னுடைய நிரந்தர தளத்தில் தொடர்ந்து ராணுவத்தை நிலைநிறுத்தும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இருதரப்புக்கும் பரஸ்பரம் ஒப்பந்தம் ஏற்படும் வரை இணைந்த ரோந்து பணிகள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் இன்று ராஜ்யசபாவில் தெரிவித்தார்.